லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட் ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பண்ணலாம் கீழே இருக்கிற பண்ணி வாத் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க காந்தி கொலை வழக்குல வேலூர் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நளினி திங்கள்கிழமையான நேத்து நைட்டு தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சதா அவங்களுடைய வழக்கறிஞர் புகழந்தி இப்ப தெரிவிச்சிருக்காரு சிறையில இருக்கக்கூடிய சக கைதிகளுடைய தகராறுனாலதான் அவங்க தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்கிறதா இப்ப தகவல்கள் வெளியாயிருக்கு இதையடுத்து அவங்க வேற சிறைக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணவர் கோரிக்கை வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது இவங்களுடைய தற்கொலை முயற்சி பத்தி அவங்களுடைய வழக்கறிஞரான புகழந்தி ஒரு தனியார் சேனல்ல சொன்ன விஷயம் என்னன்னா கடந்த இருபத்தி ஒன்பது வருஷங்கள்ல முதல் முறையா நளினி தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க சிறையில நளினி கூட அடைக்கப்பட்டிருக்க கூடிய இன்னொரு ஆயுள் தண்டனை கைதிக்கும் நளினிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதனால மனசு உடைஞ்சு அவங்க தற்கொலைக்கு முயற்சி செஞ்சதா அவங்களுடைய வழக்கறிஞரான புகழேந்தி சொல்லிருக்காரு இந்த விஷயத்த பார்த்த சாட்சியா அதே சிறையில இருக்கக்கூடிய இன்னொரு கைதி சிறை அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி நளினி இது மாதிரி நடந்துகிட்டதே இல்லையா ஏன் நளினி இப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறதுக்கான காரணங்களை சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கணும் இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேலூர் சிறையில இருக்கக்கூடிய நளினிய புழல் சிறைக்கு மாற்றணும் அப்படின்னு அவங்களுடைய கணவரான முருகன் கோரிக்கை வச்சிருக்காரு இதுக்கான சட்ட ஆலோசனைகள் தேவைப்படுறதுனால மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது வருஷம் மே மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்த முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தி தற்கொலை படையால கொல்லப்பட்டாரு இந்த வழக்குல தமிழகத்தை சேர்ந்த நளினி முருகன் பேரறிவாளன் ஜெயக்குமார் ரவிச்சந்திரன் பேரு குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சு அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு இந்த வழக்குல கிட்டத்தட்ட பல வருஷமா சிறையில இருந்துட்டு இருக்கக்கூடிய இவங்க ஏழு பேரை பத்தி எந்த ஒரு செய்திகளும் வெளியில வந்தது கிடையாது இவங்க கோர்ட்டுக்கு வரது போறது இந்த விஷயங்கள் மட்டும்தான் செய்திகள்ல வெளியாயிட்டு இருந்துச்சு இப்போ திடீர்னு நளினி சிறையில் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் பல பேருக்கு நெருடலை ஏற்படுத்திருக்கு குறிப்பா மனித கட்சியை சேர்ந்த சில பேரு இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு பத்து வருஷத்துக்கு மேல சிறை தண்டனையை அனுபவிக்கிற யாரா இருந்தாலும் உடனடியாக பரவல்ல விடுதலை செய்யப்படணும் அப்படின்னு கேட்டுக் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க